அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கர்மவினை. இந்த கர்மவினை இல்லைனா கர்மா அந்த விஷயத்த கர்மா கிளென்சிங் அப்படின்ற ஒரு மாயன் மெத்தட் மூலியமா ஹீல் பண்ணுறதை பற்றி நம்ம கேள்விப்பட்டோம். சரி, அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்றதுக்காக நம்ம மாயன் செந்தில் அவர்களை தொடர்பு கொண்டு அவருடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அவருடைய அந்த ஹீல் பண்ணுற அந்த கர்மா கிளென்சிங் பண்ணுற அந்த ரூமை போயிட்டு நம்ம போய் பார்த்தோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குது அந்த ரூம் தான். எப்படி வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணுறாங்க, இந்த கர்ம வினைனா என்ன, எந்தெந்த கர்மாவை கிளென்ஸ் பண்ண முடியும், கர்ம வினைகள், அதை பற்றியான முழுமையான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு பல ஆச்சரியமான தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்து இதை நிறைய ஆச்சரியப்பட போறீங்க. இது வரைக்கும் யாரும் பார்க்காத பல அதிசய அபூர்வமான பல பொருட்களை இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல இந்த வீடியோவை வந்து எடுக்கிறதுக்கு செந்தில் அவர்களுக்கு நம்ம நன்றி தெரிவிச்சுக்கோம். ஏன்னா பொதுவாக இது போல வீடியோ வந்து எடுக்க அலோவ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா வந்து ஹீல் பண்ணுற ரூம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம நேயர்களுக்காக நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால அவர் ஒத்துக்கிட்டாரு. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் வந்து அவருக்கு கர்பா கிளென்ஸ் பண்ணுறதுக்காக இன்னைக்கு போயிருக்காரு. அவரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அவருக்கு எப்படி கர்மா கிளீன்ஸ் பண்ணுறாங்க, அதுக்கடுத்தது என்னென்ன முறையில் கர்மா கிளீன் ஆகுது, எப்படியெல்லாம் பண்ணுறாங்க, அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய மாயன் பொருட்கள், மாயன்கள் யூஸ் பண்ண பல விஷயங்களை பற்றி இன்றைக்கி பதிவில் தான் நம்ம பார்க்க போகிறோம். மிகவும் அற்புதமான ஒரு தகவல்களாக இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளவு கண்டென்ட் இது உள்ள இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள் நிறைய இருக்குது. இவருக்கு நீங்க பார்த்த கர்மா கிளென்சிங் பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஓரளவுக்கு லிமிட்டா பார்த்திருப்பீங்க. மாயன் செந்தில் அவர்கள் வந்து அவருடைய நிறைய வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கலாம். ஆனா இந்த வீடியோல வந்து மிகவும் முற்றிலும் மாறுபட்டு எல்லா விஷயத்த பத்தி நம்ம டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். அவருடைய இன்டர்வியூவும் இதுல இருக்கு. அவரே வந்து கர்மா கிளென்சிங் பத்தி பேசியிருக்காரு. ஸோ அதை பற்றியான தகவல்களும் தெரிஞ்சுக்க போறீங்க. நிறைய தகவல்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து உணர்வு பூர்வமான விஷயங்கள் தான் இருக்குது. அதாவது சில விஷயங்கள் நம்மளால் நம்பவே முடியாது. கண்களால் பார்க்குறத சில சமயம் நம்ம நம்பவே முடியாது. அப்படிப்பட்ட நம்பவே முடியாத சில விஷயங்கள்லாம் அங்கே நடந்துச்சு. அதில் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை உங்கள் பார்வைக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கொடுங்க. ஏன் இந்த பதிவை நான் இதை ரெக்கார்ட் பண்ணியில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கர்ம வினைகள் பற்றி நிறைய வீடியோ ஆடியோ பேசியிருக்கோம். நிறைய கர்மாக்கள் கர்ம வினைகளை குறைக்கிறதுக்கான கோவில்கள் பரிகாரங்கள்லாம் பற்றிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் முற்றிலும் மாறுபட்டு புதுமையான ஒரு முறையில் இங்கே வந்து கர்மா கிளென்ஸ் பண்ணிட்டு போனவங்க எல்லாருடைய லைஃப்லையும் ஒரு நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்குன்றது விஷயத்த நம்ம நிறைய பேர்கிட்ட வந்து கேள்விப்பட்டதுக்கப்புறம், சரி அதை வந்து இன்னும் டீப்பாக அதை பற்றி என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்து லைஃப் டியூனர் அப்படின்னு சென்னையில் இருக்கக்கூடிய திரு செந்தில் அவர்களோட மாயன் செந்தில் அவர்களுடைய அலுவலகத்துக்கு போயிட்டு அங்கே போய் நம்ம போய் பேசிட்டு நம்ம நேயர்களுக்காக இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். மாயன் செந்தில் அவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம அவருடைய இது கர்ம பணிகளை பற்றியும் மற்றும் அந்த ரூமில் என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு நடக்க போகுது அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவர் எப்படி கர்மா கிளென்ஸ் பண்ணுறாரு அப்படின்றதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயிலான வீடியோ. ஸோ அன்பர்கள், முழுசாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதமான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் இந்த வீடியோ முடித்ததுக்கப்புறம் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவர்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணும். ஏன் அப்படின்ற விஷயத்த வீடியோவுடைய நடுவிலேயே நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மாயன் மெத்தட் மூலமா கர்மா கிளென்சிங் சொல்றீங்க. அந்த கர்மா கிளென்சிங்னா என்ன சார், அது எப்படி சரி பண்றீங்க, அது என்ன மாதிரி மெத்தடு, அது பண்றதுனால என்ன பெனிஃபிட் கிடைக்கும், கர்மகாண்ட பரிகாரம்னு ஒரு விஷயம் வந்து நீங்க அடிக்கடி சொல்றத கேள்விப்படுறேன், அப்படின்னா என்ன, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? ஒரு மனிதனின் வாழ்வாதாரத்திற்கு மூணு முக்கியமான தேவை.
அப்போ பார்த்தீங்கன்னா பணம், பொருள், வேலை, கல்யாணம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முக்கியமாக ஒரு மனிதன் தேடக்கூடியது. ஒவ்வொரு வயதிலும் ஒவ்வொரு பக்கம் வரும்பொழுது அது அது நடந்துடணும். அது எப்பெல்லாம் நடக்காமல் போகுதோ அப்போல்லாம் வந்து கர்மா பேலன்ஸ் ஆகாமல் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது கரெக்டாக அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 20-22 வயசுக்கெலாம் கல்யாணம் நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு கிடைக்கல, பொண்ணுக்கு வந்து ஒரு பையன் கிடைக்கல. இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நிறைய பொண்ணு பார்ப்பாங்களே, நிறைய மாப்பிள்ளை பார்ப்பாங்கன்னு நடக்காது. அப்போ ஜாதக ரீதியான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் ஆனால் கர்மா வந்து அவங்களை தடுக்கும். எல்லா அமைப்புகளும் இருக்கும், எல்லாமே நல்லா வந்து நடக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா கடைசி நிமிஷத்தில் வந்து என்ன காரணமே தெரியாமல் அது வந்து பிளாக் ஆகும். இதெல்லாம் வந்து கர்மாவில் சேரும். அதேமாதிரி நோய்வாய்ப்பட்டவங்களன்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கர்மாவால் தீர்க்க முடிகிற சில வியாதிகள் இருக்கும். நிறைய மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, வருஷ கணக்கில் சாப்பிட்ருப்பாங்க, ஒரே டாக்டர்கிட்ட தான் போய் பார்ப்பாங்க, ரெண்டும் ஒரே சேம் வியாதியாக தான் இருக்கும். ஆனால் பாருங்கள் இன்னொருத்தருக்கு க்யூர் ஆகிடும், இன்னொருத்தவங்களுக்கு க்யூர் ஆகாது, சேம் மெடிசின். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கர்மா அவரோட பேலன்ஸ் பண்ணலை, அந்த மருந்தை அவங்களுக்கு வேலை செய்ய விடலை. ஸோ மருந்து வேலை செஞ்சிட்டா அவங்களோட கர்மா தீர்ந்துடும் இல்லையா, அதனால் அது அந்த மருந்தை முறிச்சிடும். கர்மா என்பது கண்ணுக்கு தெரியாத புலனாய்வுக்கு அறிவுக்கு எட்டாத ஒரு ஆய்வு. அப்போ கர்மா நீங்கள் எல்லா இடத்துலையும் இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கர்மாவில் தான் உனக்கு நடக்க முடியல. ஸோ அப்போ அதை பற்றி டீப்பாக ஆராயும் பொழுது நம்மளுடைய மாயன் மக்கள், அதாவது நம்மளுடைய முன்னோர்கள், மூதாதையர்கள் அற்புதமான சில கண்டுபிடிப்பு. அப்போ பஞ்சபூதத்தில் நெருப்பு, என்ன வேணாலும் வேக வைக்கிறது நெருப்பு தான், வேகாததையும் வேக வைக்கிறது நெருப்பு தான். ஆனால் நம்ம உடம்பு கடைசியில் கட்டையில் போகும் பொழுது அதை வேக வைக்கிறது நெருப்பு தான். ஸோ சமைச்சு சாப்பிட்றதும் நெருப்பால் தான் ஆகுது, கடைசி எண்டான லைஃப் நெருப்புலாது. அப்போது மக்கள் கண்டுபிடிச்சான், நம்ம முன்னோர்கள் அறிவாளிகள் என்ன பண்ணாங்க, சரி கர்மா கிளென்சிங்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது சில டிவைஸ், சில சூத்திரங்கள், சில இயந்திரங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஸோ மனிதனின் ஒரு கர்மா ரெண்டு வகையாக பிரிக்கலாம், ஊழ்வினை வேள்வினைன்னு ரெண்டு இருக்குது. ஊழ்வினைங்கிறது தான் டிஎன்ஏ, அதாவது நம்மளுடைய மூதாதையர்கள் ஆறு ஜென்மம் எடுத்துக்கலாம், முன்பிறவி எடுத்துக்கலாம், அவங்களுடைய வரிசை ஆறு வகையான ஜனன பிரபாகம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆறு வகையான ஜனன பிரபாகம். ஸோ கணக்கெடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு முன்னோர்களை நம்ம கணக்கெடுக்கலாம், அதுக்கு மேலே எடுக்க முடியாது. ஸோ சாஸ்திரமே அதான் சொல்லுது. அப்போது ஒரு மனிதனின் கர்மா ஆறு ஜெனட்டிக்காக அவனுடைய ஜீனில் பதிந்த ஒரு கரை. ஸோ அப்போது அந்த கரையை கழுவுறதுக்கான ஒரு சூத்திரம், அது கேலக்சிக்கு மட்டும்தான் முடியும், படைத்த பிரம்மனால் மட்டும்தான் முடியும். அப்போ பிரம்மன், அப்போ அந்த காலத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, பிரம்மன் கிட்ட போராடி அவர்கிட்ட தவம் இருந்து இப்படி சில விஷயங்களை சில மனிதர்களால் சில மனிதர்களுக்கு மட்டும் செய்யப்படும் ஒரு கர்மகாண்ட பரிகாரம் தான் பிரம்மதண்டி சூத்திரம்னு அந்த காலத்தில் கண்டுபிடிச்சாங்க. பிரம்மதண்டின்னு ஒன்று இருக்குது சார், அதாவது கர்மாலாம் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கர்மா. அப்போ கர்மா கலைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் என்ன தெய்வமானு கேட்பாங்க, சத்தியமாக நம்ம தெய்வம் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு காரணி, நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்ய வந்த ஒரு வேலையாளியாக தான் எடுத்துக்கணும். இப்போது ஒரு ஹெட்மாஸ்டர் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அத்தனை பேருமே பார்த்திங்கனாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு பொறுப்புகள் இருக்கும், அந்த பொறுப்புகள் அவங்கவுங்க செய்வாங்க. அப்போது ஒரு ஹெட்மாஸ்டர் கொடுத்த ஒரு பனிஷ்மெண்ட்டு ஒரு டீச்சரால் அது நிகராக இருக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஹெட்மாஸ்டர் ரவுண்ட்ஸ்க்கு வரார், ரவுண்ட்ஸ் வரும்போது ரெண்டு பேரையும் கொடுத்து முட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வர வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறார். டீச்சர் அங்கேருந்து வந்து நீ எந்திரிச்சு உள்ளே போய்க்கோ நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாக்கா சுற்றி வந்து பார்க்கும்பொழுது ஹெட்மாஸ்டர் வந்து கோவப்படுவார் இல்லையா, நான் முட்டி போட வச்சேன் டீச்சர் நீங்கள் எதுக்கு உள்ளே போனீங்கன்னு கேட்பாங்க. அதேமாரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிகாரம் உண்டு, அந்த அதிகாரத்தில் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சிகள் உண்டுன்னு சொல்லுவாங்க, பயிற்சி இச்சாஸ்திரம்னு சொல்லுவாங்க. அப்போ பிரம்மனுக்கு ஒரு பிரம்மன் படைத்த பிரம்மனால் சில விஷயங்கள் மாற்ற முடியும் தானே. அப்போ அவர் உருவாக்கின பிரம்மதண்டி, அவர் உருவாக்கின காலச்சக்கரம், மனிதர்களை எப்படி உருவாக்கினார்களோ அதே மாதிரி உலோகங்களால், மூலிகைகளால், சக்திகளால், பஞ்சபூதகங்களால், 9 கிரகங்கள், மனிதனுக்கு 9 ஓட்டம் இருக்குது சார். கண் பார்வையிலிருந்து, வாயிலிருந்து, மலம் கழிக்கும் ஓட்டையிலேருந்து, ஆசன வாயிலிருந்து எல்லாம் சேர்த்திங்கன்னா 9 ஓட்டை இருக்குது. இந்த 9 கிரகங்களும் அதில் செயல்படும், 7 சக்கரங்களும் அதில் ஒன்றிணைக்கப்படும், பஞ்சபூதங்களும் அதில் வந்து அடங்கும். இந்த பஞ்சபூதத்தில் பார்த்திங்கன்னா நீர் நெருப்பு, இதை தான் சைனாக்கார இங் ஆன் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மெத்தட், நீங்கள் வந்து அக்குபஞ்சரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பிரிவாக காமிச்சிருப்பாங்க அக்குபஞ்சர், நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸ் காட்டுறேன். அதுதான் மனிதனை இயக்கும் மறுபாதி பிறுபாதி, அதுதான் ஊழ்வினை வேள்வினை. இந்த ஊழ்வினையெல்லாம் ஒரு பக்கம் நெருப்பால்
சொல்லப்பட்டது. வேல்வினைகள்லாம் நீரால் செய்யப்பட்டது. மற்ற பூதங்கள்லாம் அதுக்கு சப்போர்ட்டிவ். ஸோ அதனால் என்ன பண்ணாங்க, பிரம்மதண்டியை பிரம்ம தேவதையை வர வச்சு அவங்களுடைய மார்பக பாலில் செஞ்ச ஒரு பிரம்மதண்டி பிரம்மனால் உட்பட்டு வழி வழியாக முனிவர்கள், முன்னோர்கள், சித்தர்கள் இப்படி மழையாக கடைசியில் என்னோட குருவுக்கு கிடைச்ச ஒரு விஷயங்கள் தான் இப்போ நான் வந்து கர்ம பரிமாறம் பண்ணுறதுக்கான பிரம்மதண்டி. நான் ஒரு ரூம் உருவாக்கியிருக்கோம். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்கிறது எல்லாமே பிரம்ம சக்கரங்கள், பிரம்ம வாகனங்கள், பிரம்ம சூத்திரங்கள், இது அது எல்லாமே அவங்க உருவாக்குனது தான். ஸோ வழி வழியாய் முன்னோர்களால் கிடைக்கப்பட்டு முன்னோர்களால் எடுக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட்ட அந்த உபகரணங்கள் இந்தந்த நேரத்தில் இந்தந்த நேரத்தில் இந்த புள்ளியில் இந்த கர்மா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். இந்த புள்ளியை சமமாக எடுத்து இந்த அக்னியில் பாய்ச்சும் பொழுது உச்சி முதல் பாதம் வரை குத்தி நின்ற இடம் பொருவும் இங்கே ஆரம்பித்து ஒவ்வொரு சக்கரங்களாக போயிட்டு உச்சி உள்ளங்காலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அந்த நெருப்பு வளையங்களை வச்சு உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த கண், நெற்றிக்கண் மூணையும் சேர்த்தா அந்த சொல்கிற அந்த பூதாகரம், இந்த பூதாகரம் மட்டுமே அந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்த முடியும். ஸோ அந்த கர்மாவை களைய முடியும். அது பிறப்பையும் இறப்பையும் தவிர அவங்கள கரையை 80% அவங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்ற தடைகளை கவர்த்திக்க பண்ண முடியும். அதனால் யார் யாருக்கெல்லாம் பிராப்தம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் அதையும் செஞ்சுக்க முடியும். எல்லாராலையும் வந்து கர்மகாரிகாரம் நீங்கள் எனக்கு பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல முடியும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த பண்ணி கொடுக்கணும்னு அப்பாயின்மெண்ட்ஸ் கேட்குறாங்க, செய்ய முடியலை. ஒருத்தவங்க 4 மாதம் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, வந்து உட்காருவாங்க, ஆனால் அவங்களால அதை செஞ்சுக்க முடியாது. இங்கே தான் இருக்காங்க, சென்னையில் தான் இருக்காங்க, எல்லோரும் வந்து பார்க்க முடியும். ஆனால் அவங்களுக்கும் அந்த நேரம் வந்தால் மட்டும்தான் அந்த கர்மா ரிலீஃபே கிடைக்கும். ஸோ அதனால் கர்மா அப்படிங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குது, ஊழ்வினை வேள்வினை, டிஎன்ஏ கர்மா. இன்னொன்று வந்து இப்போ பிறந்ததுலேருந்து செய்யப்படுறோம் இல்லையா, இந்த நல்லது கெட்டது அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் அந்த டிஎன்ஏ இருக்க அந்த கர்மாவையும் டிஎன்ஏ இருக்கிறதையும் ஓரளவு பேலன்ஸ் பண்ண முடியும். இப்படி பண்ணிக்கிட்டால் அவங்களோட வாழ்க்கையில் ரொம்ப கடுமையான வியாதிகள் அது குறையப்படும், ரொம்ப கடுமையான போராட்டங்கள் கண்டிப்பாக குறையும். ஒரு வேலை கிடைக்கலையா, அட்லீஸ்ட் பெரிய வேலை கிடைக்கலனாலும் ஓரளவு அது நிரந்தரமாக மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழறளவு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ கரையை எடுக்கும் முறை இதுதான் கர்மகாண்ட பரிகாரம். அதாவது சித்தர் ஒரு அழகான வார்த்தை சொல்லுவார், நம்பினால் கட் பண்ணி போக மாதிரி கட் பண்ணி போயிருக்கும். நடக்கட்டும் நம்புகிறோம் என்பது மனிதர் வாக்கு, நம்பினால் நடக்கும் என்பதே சித்தர் வாக்கு. இந்த கர்மகாண்ட பரிகாரத்தை சித்தர்கள் உருவாக்கியிருக்காங்க, மா முனிவர்களால் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, பிரம்ம தண்டி பிரம்மரே கொடுத்த ஒரு விஷயம். இதெல்லாம் ஒன்று சேரும் பொழுது கர்மாவை கண்டிப்பாக களைய முடியும், குறைக்க முடியும். கடவுள் அல்ல நாம், ஆனால் கடவுள் சார்ந்த மக்களோடு இருப்பதால் அது கண்டிப்பாக செய்ய முடியும், நிவர்த்தி கண்டிப்பாக உண்டு. ஸோ அப்போ டிஎன்ஏல இருக்கக்கூடிய அந்த பிறப்பும் இறப்பும் தவிர மற்றது எல்லாத்தையுமே குறைச்சிக்க முடியும் நம்மளால். அதனால் அந்த காலத்துலேயும் சரி இந்த காலத்துலேயும் சரி மக்கள் துன்பப்படுறதுக்காகவே இப்போ ஒரு கோயிலில் போய் வேண்டுறாங்கன்னா ஒரு நிவர்த்தி உண்டு, ஒரு அப்பா கிட்ட போய் முறையிட்டோம்னாக்க ஏதாவது கிடைக்கிறதுக்கான நிவர்த்தி உண்டு. அதேமாதிரி தான் அந்த காலத்தில் நமக்காக, நம்ம உயிருக்காக, உயிர் வாழ்கிற மனிதர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு பரிகாரம் தான் கர்மதாண்டி பரிகாரம். இதனால் கண்டிப்பாக நம் கர்மாவை குறைச்சிக்க முடியும். துரியத்தில் உள்ள அஷ்டமா சக்கரம் செயல்படாமல் நிறுத்தினால் கர்மா நம்மளை அடிக்கும். அதை மேற்கொண்ட சீர்பார்வையில் செயல்படுவதற்காக இந்த சக்கரம் உபயோகப்படுத்தப்படுகிறது. மேல்கோட்டு துரியத்துக்கு மேல் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்டை இயக்கிறதுக்காக இந்த பஞ்சபூதமான பஞ்ச லோகத்திலான சர்வசீர் சக்கரம் இயங்கப்படுகிறது. த சன் காட் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய கடவுள், இந்த சிம்பிள் ரொம்ப முக்கியமான சிம்பிள். யார் தலையில் இந்த சிம்பிள் இருக்கோ அவங்க தலையெழுத்தை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்க முடியும். காலச்சக்கரம், போகர் உருவாக்கிய காலச்சக்கரம். இதில் மெர்க்குரி அதாவது வீரம் பூரம் செந்தூரமாக செய்யப்பட்ட காலச்சக்கரம். இந்த காலச்சக்கரம் 32 பல் இயங்குவது போல் நம்மளுடைய சோலார் பிளக்ஸ் அதாவது தொப்புள் நாடியில் இயங்கும் ஒவ்வொரு காரணிக்கும் தொப்புள் நாடி சீர் செய்யப்படுகிறது. ஞாபக சக்தியை அதிகப்படுத்துவதற்கு முக்கோண சக்கரம் பயன்படுத்தப்படும். இதில் நீல
பலிக்கு செலுத்தப்படும் பொழுது அதன் ஞாபகத்திறன் அதிகரிக்கும். பிரம்ம சீரிய சக்கரம், இதே தொப்பல் சக்கரால இந்த பிரம்ம சீரிய சக்கரத்தை வைக்கும் பொழுது ஏழாவது சக்கரம், நம்முடைய முக்கியமான ஏழாவது சக்கரம் இயங்கப்படும். முக்கியமாக ஏழாவது சக்கரம் அப்பப்போ தடைபடும் நம்முடைய கர்மாவால். இது பிரம்மதண்டி சூத்திரத்தில் விதித்து சீர் செய்யப்படும். இப்போ நீங்கள் பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான போகர் பயன்படுத்திய காலச்சக்கரம். இதில் நாபாசனத்தால் செய்யப்பட்டு காப்பரில் செய்யப்பட்ட ஒரு முக்கிய உலகமாகும். அவர் கழுத்தில் அணிந்திருந்தது. இதை நம்ம நெத்தியில் வைக்கும் பொழுது அவரோட பிரம்ம நாடி சூத்திரமாக செயல்பட்டு பயன்படுகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனின் கர்மா உச்ச நிலையில் இருக்கும் பொழுது அவனுடைய வேலை வாய்ப்புகள், வியாதிகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும். அவங்க என்னத்தான் மருந்து சாப்பிட்டாலும் அப்போ எல்லாமே துரியம்தான் வந்து ரொம்ப முக்கியமாக பயன்படுது. தொப்புள் நாடிக்கும் துரிய நாடிக்கும் உள்ள கனெக்ஷனை உருவாக்குறது தான் முக்கியமாக இந்த உலோகத்தோட ஒரு தொடர்பு. நீங்கள் நல்லா பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தொப்புள் கொடியிலேருந்து தலை வரைக்கும் சுற்றி வரும். இது மெர்க்குரியில் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பிரம்ம நாடி இயக்கக்கூடிய சகல நாடின் பேர். இது வந்து நவபாசனத்தினால் செய்யப்பட்ட ஒரு காயின். இந்த காயினை தொப்புலையும் வைக்கலாம், நெத்திலையும் வைக்கலாம். இது பிரம்ம பூதங்கள். இந்த பிரம்ம பூதங்கள்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பரம்பொருளை பரம்பொருளை இயக்கும் ஒரு காரணி சக்கரம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை பார்க்குறதுக்கு ஒரு ஒரு பூதம் மாரி பயங்கரமாக செஞ்சுருக்காங்க. ஏன்னா பூதங்கள் பூதகணங்கள் நம்ம உடம்போட ரொம்ப முக்கியமாக இருக்குது. எட்டு கோணம் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா எட்டு அஷ்டமா சக்திகள் நம்மளை சுற்றி எப்பொழுதுமே இருக்கும். அப்படியே ஆகட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை நமக்கு சாதகமாக பயன்படுத்தும் இந்த பூதங்கள் தான் ரொம்ப முக்கியமாக செயல்படுது. அந்த பூதத்தடையை இந்த சக்கரம் உடைத்தெறியும். ஸோ அப்போது அவங்க ஒரு மனிதனுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கு இந்த சக்கரம் கிளீன் பண்ணுறதுனால ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மாயினின் திறவுகோள்னு சொல்லலாம். அஷ்ட சக்திகளையும் இயக்கக்கூடிய ஒரு சாவி. நம்ம துரியத்து மேலே இதை வைக்கிறதுனால அவங்களுடைய தலை எழுத்து, அதாவது கர்மாவின் பதிவுகள், அந்த நெகட்டிவிட்டி கிளென்சரை இந்த சக்கரா மேம்படுத்தும். இப்போது நம்மளுடைய யாழி, தெய்வத்தின் மேல் இருக்கக்கூடிய யாழிகள் பார்த்தீங்கன்னாக்கா தெய்வத்தையே பாதுகாக்கும். அதனால் நம்ம தலைக்கு மேலே இதை வைக்கும் பொழுது நம்மளுடைய இந்த, இப்போ நீங்கள் பார்க்கலாம் சைன மொழியில் இருக்கும் போகர் வந்து சைனாவில் போய் செய்த ஒரு முக்கியமான மந்திரம். இந்த பிளேட்டு வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரியில் செய்யப்பட்டிருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னாக்கா ப்ளஸ் மைனஸ். இதை தலைக்கு மேலே வைக்கும் பொழுது நம்மளுடைய துரியத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிரஸ்தானம், சிரஸ்தானத்தில் உள்ள எந்த ஒரு அடைப்பையும் அது நீக்கும். நம்ம உலோகத்தினால் செய்யப்பட்ட இந்த காசு நம்ம தலையில் வைக்கிறதுனால அது பிரம்ம திறப்பு அப்படின்னே சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உலோகம். நம்மளுடைய துரியத்தின் மேல் வைக்கும் பொழுது நம்மளுடைய ஆசைகளை நம்மளோட ஆசைகளின் தடைகளை இது உடைத்தறியும் முக்கிய பொருள். பிரம்ம பூதங்கி நம்ம உடம்புல சோலார் பிளஸ் வைக்கும் பொழுது எல்லா தடைகளையும் இது நீக்கும். கர்ம அறையில் நீங்கள் பார்க்கலாம். கிளியன் லென்ஸ் மூலமாக நான் இதை உங்களுக்கு காமிக்கிறோம். இதை பார்த்தீங்கன்னா கண்ணில் பார்க்க முடியாது. ஆனால் கிளியன் லென்ஸில் எலக்ட்ரான், நியூட்ரான் இந்த மூணு கோடு போனுச்சு பார்த்தீங்க இல்லையா. இதுதான் நம்ம உடம்புல உள்ள செல்லை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு காரணி. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், ப்ரோட்டான் வந்து இந்த ரூமில் நம்ம வந்து கிளியன் லென்ஸ் மூலமாக பார்க்குறோம். என்னதுமே இது வந்து அங்கே போயிட்டுருக்கிறதுனால கர்மா மட்டும் கிடையாது, ஹெல்த்துக்கும் மிகப்பெரிய ஒரு எனர்ஜியை இந்த எலக்ட்ரான் நியூட்ரான் வயலட் கருவி கொடுக்கும். நம் முன்னோர்களால் செய்யப்பட்ட ஒரு அற்புத படைப்பு தான் நவலோக நவ பாஷான அந்த சக்கரங்கள். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. போகரோடைய குரு, போகரே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர், அவரோட குரு. இது காண கிடைக்காத ஒரு அற்புத ஒரு காட்சி.
இதை நம் உள்ளார இந்த சிலைக்கு உள்ளாரையே ஒரு சக்கரம் இருக்குது. இந்த சக்கரத்தை அந்த காலத்தில் ஒரு சிஷியர்கள்லாம் நெத்தியில் வச்சுருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான அற்புதமான இந்த ஸ்ட்ராக்சுவை நம்ம தலையில் வைக்கும் பொழுது எல்லா வளமான எல்லா அதிகமான ஒரு சக்தி அது கொடுக்குது. இந்த சக்கரம் நம்மளுடைய துரிய நாடியை நாலு நாபிகளுக்கு சமமான ஒரு சக்தியை இங்கிருந்து கொடுக்கும் நமக்கு. அவரோட கைகளில் பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சக்கரம் நம் நெத்தியில் இருக்குது. இதை வைக்கும் பொழுது கரையாத அந்த கரையும் கரைய வைக்கும். ராகு கேது சமஸ்தனம் இது வந்து துரிய நாடியை இயக்கக்கூடிய சிரஞ்சீவி வேறுபடுத்தப்பட்ட 9 உலகங்களாக செய்யப்பட்ட ஒரு உலோகம். இது நம்மளுடைய ஹார்ட் சக்கரால் வைக்கும் பொழுது ஹார்ட் சக்கரம் நன்றாக இயங்கி நம்முடைய மூளைக்கு பலமும் நம்ம எண்ண ஓட்டங்களையும் பிரதிபலிக்கும். நல்ல சீக்கிரமாக கேலக்சிக்கு நம்மளுடைய எண்ணங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இந்த உலோகம் பயன்படுத்தப்படுகிறது. இங்கே இருக்கக்கூடிய இந்த ராகு கேது பிரபஞ்சனம் வந்து நவபாசனத்தினால் பண்ணப்பட்டது, போகரின் சீடர்களால் செய்யப்பட்ட ஒரு அற்புத ஒரு இயந்திரம். சிவன் ஏலியன்களே வழிபட்ட அற்புதமான சிவன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தலைமையில் வைக்கிறதுனால நம்ம கர்மம் கண்டிப்பாக விளங்கும். ஏன்னா சிவநாடியில் வைக்கும் பொழுது அவன் நாடிக்கு திறக்கும் என்பதே பொருள். அவன் நாடி என்பது நம் நாடி, இது சோலார் பிளக்ஸில் இருக்குது, நம்ம தொப்புள் நாடி. ஸோ இரண்டும் ஒன்றாக இணையும் பொழுது நமக்கு நேர்கோட்டில் இருக்கக்கூடிய எந்த தடைகளையும் நிவர்த்தியாகும் ஒரு அற்புத சூத்திரம் இந்த சக்கரம் கொடுக்கும். இதுவும் நவபாசனத்தினால் ஆனது, நவ உலோகங்களால் ஆன ஒரு சக்கரம் தான். ரொம்ப முக்கியமானது இது. ஆதிசங்கரர் உருவாக்கிய ஸ்ரீசக்கரம் 1 inch அளவில் தான் இருக்கும். நம்மளோட துரியத்தை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய சித்தர்கள் பண்ணிய ஒரு இது. இது சுத்த தங்கத்தினால் செய்யப்பட்ட ஐவரின் நாடி. இந்த நம்மளோட ஐவரின் நாடி அப்படிங்கிறது வந்து 5 பேருடைய சுத்திர தீட்சைகளில் கிடைக்கும். சுத்திர தீட்சை நடக்கும் பொழுது நம்மளுடைய துரியத்தில் சக்தி அதிகமாக்கப்பட்டு நம் எண்ணம் வழிபடும் நேரம் இந்த துரிய சக்கரத்தை வைக்கும் பொழுது. காலச்சக்கரம் மிக முக்கியமானது. உலகத்தில் எந்த மனிதனுக்கும் காலச்சக்கரத்தின் செயல்பாடுகள் ரொம்ப முக்கியம். இந்த காலச்சக்கரம் நம்ம சோலார் பிளக்ஸில் வைக்கும் பொழுது அவங்களுடைய எண்ண அலைகள் நம்மளுடைய சோலார் பிளக்ஸ் பிளாக்கு தடைகள் அடைப்புகள் எல்லாத்தையும் நீக்கும். கருட சஞ்சாரம் மிகவும் முக்கியமானது. வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பல பேருக்கு எதனால தடை வந்துச்சுன்னே தெரியாது. இந்த நாகக்கட்டு, அந்த நாகக்கட்டுன்னு சொல்லுவாங்க, இந்த ஜாதகம் பார்க்கும் போதெல்லாம் சொல்லலாம் நாகக்கட்டு. இந்த உலோகம் எந்த உலோகத்தில் செய்யப்பட்டது என்பதை கூட முக்கியமானது. இதை மேலே வைக்கும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய பேய் பிசாசுகள் பில்லி சூனியங்கள் எதுவாக இருந்தாலும் நம் உடலை விட்டு சட்டென்று விலகும். இதுதான் கருட அஸ்திரம். பாம்பு மாறி தீண்டிக்கிட்டு இருக்கிற எந்த விஷயத்தையும் முறிக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த கருடாஸ்திரத்தை நம் மீது வைக்கும் பொழுது நம் உடலிலிருந்து எப்பேற்பட்ட ஒரு பாய்சன் தீய சக்தி அந்த சரசங்களையும் விட்டு ஓடி போகும். 9 இதை நவநாடின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 சக்கரம் உள்ள இருக்கு. நம்மளுடைய துரியத்தில் 7வது சக்கரத்தை துல்லியமாக இயக்குவதற்காக நம் முன்னோர்கள் செய்த நாடி சக்கரம். முக்கோண படிவம். இது முக்கோண படிவம்னு சொல்லி எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா இந்த உலோகங்கள் 3 லேயரில் செய்யப்பட்டிருக்கு. இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பிரமிடு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிடுக்கு மேலே இருக்கக்கூடிய சக்கரம் நம்மளுடைய எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் இந்த 3 சக்திகளையும் நம்மளோட சோலார் பிளஸ்க்கு இழுத்து கொடுத்து இந்த சக்தியின் ஓட்டத்தை சீர் செய்வதற்காக இங்கே வைக்கப்படுகிறது. மாயனின் அற்புதமான டிஎன்ஏ நைஃப். 4 முக ஃபேஸ் உள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இது கீழே நம்ம வந்து ஸ்னேக்கோட அந்த டெயில் பார்க்கலாம். 2 ஸ்னேக் பின்னிக்கிட்டு இருக்கோம். மாயின்ஸ் அதாவது நம்ம முன்னோர்கள் செய்த அற்புதம். எங்கே தீமை இருக்கிறதோ அங்கே இது வைத்தால் அந்த தீமை விலகி ஓடிவிடும். அதனால தான் சோலார் பிளக்ஸில் இதை வைக்கிறோம். இதை வச்ச பிறகு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 13வது லேயர், 13வது லேயர் தான் ஹார்ட் சக்கரா கிட்டே இருக்கும். இது அந்த இடத்துல இருக்கக்கூடிய கர்மயங்கள் தீய சக்திகளை விரட்டும். பிரம்மசாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா உயிர்கண்டங்கள் போவதற்காக இந்த ஸ்ட்ராக்சர் வச்சுருக்காங்க. யமலோகத்தில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை தெளிவாக இருந்து அதை தள்ளி போடும் ஒரு உபகரணமே இங்கே நடக்கப்படுகிறது. மாயின்ஸ் அவங்களுடைய குரு நீங்கள் பார்க்கறது.
இவங்களுக்கு ஒரு முதல் வணக்கத்தை செலுத்திவிட்டு தான் இந்த கர்ம பரிகாரமே ஆரம்பிக்கப்படுது. கர்ம பரிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது இவங்களுடைய ஆசீர்வாதங்கள் இருக்கும் பொழுது நாம் முழுமையாக பல கர்ம பரிகாரத்திலிருந்து வெளிவரும். ஸோ முதல்ல இவங்களை வணங்கித்தான் மற்ற கர்மாபுரமே ஆரம்பிக்கும். ஸோ இது ஆண் பெண் ரெண்டு இருக்கு. இந்த விளக்கே ஒரு முக்கியமான விளக்கு, பல பிரச்சனைகளை விளக்கி வைக்கும் விளக்கு. நீங்க பார்க்கறது தான் இது வந்து பெண் விளக்கு, நீங்க முன்னாடி பார்த்தது ஆண் விளக்கு. இதோடைய சக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டு ஒன்னா எரியும் பொழுது அதோட ஒளியலை ஒளியலை சேர்ந்து நாம் சுவாசிக்கும் காற்றினால் நம்முடைய ஆக்சிஜன் உள்ள பறந்து இந்த எண்ணெயில மூலிகை எண்ணெய்லாம் இருக்கு, அந்த மூலிகையோடு சேர்ந்து இழுக்கும் பொழுது உடல் நலம் தீரும், தீராத வியாதி தீரும், தடைகள் அகலும், முன்னேற்ற பாதைகளை எது தடுத்தாலும் அதை நிவர்த்தி செய்யும் அற்புதமான விளக்கு. இந்த ஆரம் சிவநாடியை குறிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதுகெலும்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட் அதை இயக்கக்கூடிய ஒரு சாவினே சொல்லலாம். இதை நம்மளுடைய வயிற்று பகுதியில் வைக்கும் பொழுது நம்மளோட சோலார் பிளெக்ஸும் நம்மளுடைய துரிய நாடியும் ஒன்றா இயக்கக்கூடிய ஒரு ஆரம். இது தீய சக்திகளை அழைக்கக்கூடியது. பிரம்மதண்டி, பிரம்மதண்டி இருக்கிறதுலேயே ரொம்ப முக்கியமானது இந்த பிரம்மதண்டி. பிரம்மாவே வரம் இருந்து பிரம்ம தேவதைகிட்ட வாங்கின ஒரு அற்புதமான திறவுக்குள், இது பிரம்மரி தேவதைகிட்ட இருக்கக்கூடிய மார்பக பால் வாங்கி செஞ்ச ஒரு அற்புதமான ஒரு குச்சி. இதை தலையில் வச்சாலே பல பாவங்கள் போகும், பல பீடைகள் போகும் என்பது பட்டயம் சொல்லுது. அதுதான் பிரம்மதண்டி. ரொம்ப முக்கியமாக இந்த கர்மகாண்ட பரிகாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கருவி. நம்ம வாழ்க்கையில் பல பிறவி எடுத்திருப்போம், நாய், பன்னி, குருவி, பாம்பு, இதை மாதிரி நம்ம தலையெழுத்தில் தான் அது வந்து ஸ்டோரேஜ் ஆகிருக்கும். இந்த இது வந்து போகராக உருவாக்கப்பட்டது, இது வந்து நெற்கோயிலில் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த ஜென்மத்தில் எந்தெந்த தவறுகள் செய்திருக்கிறோமோ அத்தனை கரைகளையும் இது அலசி ஆராயும் ஒரு கருவியாக இது இருக்குது. ஸோ அது மேலே நம்ம மேலே தலையில் வைக்கும் பொழுது அது நம்ம தலையில் இருக்கக்கூடிய கருமையத்தை வேரோடு எடுக்கும் ஒரு அற்புத சக்கரம் இது. ஜாதகத்தில் ராகு கேது இது இந்த குறைபாடு இருக்கும் பொழுது நம்ம இந்த கர்ம சக்கர அலையில் இருக்கும் பொழுது இந்த நவபாசன சக்கரம் வைக்கும் பொழுது ராகு கேதுவின் உச்சநிலை பரிகாரம் நமக்கு கிடைக்கும். கர்மா கிளென்சிங் முறையில் இது நீங்கள் பார்க்கறது தான் இந்த பிரம்மாண்டமான ஒரு அறை. இந்த அறையில் காலச்சக்கரம், மூலச்சக்கரம், வேலச்சக்கரம் அனைத்தும் இங்கே இருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா பழைய காலத்து ஜரிகைகள், அதாவது ஜரிகைனா மின்னு சொல்லுவாங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே எனர்ஜியால் செய்யப்பட்டது. இந்த எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான், அண்டம், கண்டம், பிண்டம், இங்கே தொங்கிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு கலசத்திலையும் சக்தி ஈர்ப்பு உண்டு. இந்த சக்தி ஈர்ப்பினால் இங்கே படுத்திருக்கக்கூடிய மனிதனின் மூளை சமம் செய்யப்படும். ஏழு சக்கரங்களும் உள்ள தீய சக்திகள் மேலே எழும்பி மேலே எரிந்து கொண்டிருக்கும் இந்த அக்னியில் இந்த ஒன்பது தீபா கனிகளிலும் எரிந்து சாம்பலாகும். அஷ்டமா சக்திகளில் தொப்புள் சக்கரத்தை இயக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான துரிய சக்கரம் நெருப்பின் வழியாக அதன் தீய சக்திகளை இழந்து நல்ல சக்திகளை பெறும். ஒவ்வொரு முறையும் ஆன்மாவிலும் ஆன்மா சார்ந்த ஆராக்களிலும் அந்த எனர்ஜியிலையும் இருக்கக்கூடிய தீய சக்திகளை தம் தலையிலிருந்து உச்சந்தலையிலிருந்து வெளித்தள்ளப்படும். இந்த நேரத்தில் பஞ்சபூதம் நமக்கு உதவும். நம் தீய கர்மாவோடு பஞ்சபூத நெருப்பாகிய அக்னி சண்டையிடும். சண்டையிட்டு அந்த கர்மாவை உச்சந்தலையிலிருந்து வலித்து கொண்டு தள்ளி கொண்டு அந்த பிரம்ம சூத்திர பாணிக்குள் செல்லும். பிரம்ம சூத்திர பாணி என்பது நவபாசனத்தினால் ஆனது. இந்த நவபாசன பிரீடம் உள்ளே தீய சக்திகளை வளைத்து வைத்து கொள்ளும். இந்த தீய சக்திகளை மனித உடம்பிலிருந்து எடுத்துக்கொண்டு நல்ல சக்திகளை ஒவ்வொரு சக்கரங்களிலும்
உள்ளே செலுத்தப்படும். மேலே வைக்கப்படும் ஒவ்வொரு உபகரணங்களும் சக்தி வாய்ந்தது. சக்கரங்கள் உயிரூட்டப்பட்டு சித்தர்களால் ஞானிகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே வைக்கும் ஒவ்வொரு சக்கரத்தின் சக்தியும் உள்ளே இருக்கும் கர்ம பதிவுகளை நீக்கிவிடும். நீக்கிய பின்பு அந்த சக்கரங்களில் சமன் செய்யப்பட்டு பஞ்சபூதங்களில் இருக்கும் அற்புதமான ஐம்புலன் சக்திகளும் உள்ளே செலுத்தப்படும். இதனால் கர்ம பதிவுகள் மீண்டும் உள்ளே பதியாது. இயற்கையினால் சூழப்படும் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்யும் தவறுகள், அதில் சூழப்பட்டுள்ள தீய சக்திகள் களையப்பட்டு நல்ல எண்ணங்களை நம் மூளையில் செலுத்தும் ஒரு உபகரண நேரமாக இது அமையும். மீண்டும் சக்திகளை சக்தியாக்கி சக்தி குருக்களை பெருக்கி அறிவு கூர்மையாகவும் தெளிந்த நீரோடைய சிந்தனையும் திரும்பி நம் மனிதன் மூளைக்கு கிடைக்கும். ஒன்பது மூலிகை கலந்த கலவையில் நெற்றியில் வைக்கப்பட்டு தீபாஸ்திரம் ஏற்றும் பொழுது நம்மளுடைய நெற்றியில் உள்ள அந்த கருமையமான நெகட்டிவ் எனர்ஜியை அந்த நெருப்புக்குள்ளார வச்சு எரித்து இது அப்படியே வெளித்தள்ளும். இதுதான் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. நம் உடலில் இருக்கக்கூடிய ஆறால் இருக்கக்கூடிய கருமைய பதிவுகள் தீய சக்திகள் எல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா நம்மளோட துரிய நாளில் இருக்கிற அக்னி ஆஸ்திரத்தில் வந்து அக்னிக்கும் நம்மளுடைய பிளாக் கர்மாக்கும் சண்டை நடக்கும். இது நம்மளுடைய அந்த பிளாக் கர்மாவை அக்னி தள்ளி கொண்டு போகிறது நம்ம பார்க்கலாம். இது நம்ம தலையை விட்டு போகும், ஆனாலும் போக விடாமல் நம்மளுடைய பிளாக் கர்மா அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பிளாக் கர்மாக்கும் நம்ம அக்னிக்கும் ஒரு சண்டை ஏற்பட்டு அது அந்த பிரம்ம நவபாசன பாணிக்கு தள்ளப்படுற வரைக்கும் அது போராடி கொண்டு அதை தள்ளி விட்டுடும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பிரம்ம சக்கரம் மாயன் சக்கரம். அதுக்கு மேலே இருக்கிறது தான் அந்த பாயிண்ட்டு தான் வந்து நவலோக பாணி, நம்மளுடைய கர்ம பதவிகளை வாங்குகிற ஒரு முக்கியமான பாணி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய தலையிலிருந்து பதிவுகள், கர்ம பதிவுகள், நெகட்டிவ்கள் பதிவுகள் எல்லாம் நம்ம மண்டியில் விட்டு மண்டியிலிருந்து வெளியேறும். ஸோ அப்போ இதுதான் இந்த கர்ம பதிவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு நம்ம செய்யக்கூடிய எண்ணங்களை தடைப்பட்டிருக்கும். இது நம்ம உடம்புலேருந்து போகிறத நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு டபுள் டபுளாக எரிகிறத பார்க்கலாம். ஒரு அமைதியாகவே இருக்காது, சுத்தும் சங்கு சக்கரமாக இந்த நம்மளுடைய நெற்றி சுற்றும். ஏன்னா நம்ம நெத்தியிலிருந்து போகக்கூடிய அந்த கர்ம பதிவுகள் போகும்பொழுது நெருப்பின் சக்தி சாரம் இப்படித்தான் இருக்கும். ஒரு அமைதி இல்லாமல் அமைதியாக சுத்தாமல் இந்த நெருப்போட இதை நம்ம நல்லா பார்க்கலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நார்மலாக ஒரு அக்னி இல்லாமல் இருக்கும். இப்போ நம்ம எண்ணாற்றலில் இருக்கும் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமையத்தெல்லாம் இப்போ வந்து நம்ம உடல்லேருந்து வெளியேறிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் நேராகவே பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தீபம் நார்மலுக்கு வந்துடுச்சு. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, தக்க தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு, டபுள் டபுளாக எரிஞ்சிக்கிட்டு இருந்த அந்த தீபம் இப்போ பாருங்க நார்மலாக சின்னதாக எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்களா அந்த தகதகன்னு இல்லை, இப்போ அந்த கருமயம்லாம் நம்மளை விட்டு போயிடுச்சு. இப்போ நார்மல் ஃபேஸ். இப்போ அதிகமான கர்மா உள்ள நேரத்தில் அக்னி மல்டிப்புளாக திரிஞ்சு நம்மளை வந்து அந்த அக்னிக்குள்ளே உள்ள பூந்து நம்மளை கருமயத்தை தள்ளி கொண்டு போகும். இது பல நூறு வருடங்களுக்கு முன்னால் இந்த மெத்தட்னால இதை பார்க்குறதுக்கு ஒரு அபூர்வமான ஒரு நிகழ்வு தான். ஏன்னா நமக்காக ஒரு பஞ்சபூதம் அந்த சக்கரங்கள் வைக்கும் பொழுது நம் உடலிலிருந்து நம் தலையிலிருந்து பிரித்து எடுத்து போடும் அற்புதமான ஒரு காட்சி. இதுதான் வந்து போகர் உருவாக்கிய விளக்கு, பிரம்ம விளக்குன்னே சொல்லலாம். போகர் ஏன் இதை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம தலைக்கு பின்னாடி இதை வைக்கும் பொழுது இந்த உருண்டை நம் நெத்தியில் இருக்கக்கூடிய தீபத்தினோடு கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ரேஞ்சில் வச்சு பண்ணோம்னா நம்ம தலையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாத்தையும் இந்த உருண்டை போகர் உருவாக்கிய அந்த அற்புதமான உருண்டை உள்ளே இழுக்கப்படும்.